சுன்னத் தானங்க, வாஜிப் இல்லையே அப்படின்றதுக்காக நம்ம ஒரு அமலை விடுகிறோம். ஆனால் இது ஒரு சுன்னத், இதை செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் அதை செய்தார்கள். நாம் சுன்னத்தின்றதுக்காக விடுறோம், சஹாபாக்கள் சுன்னத்தின்றதுக்காக விரும்பி செய்தாங்க. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நீங்கள் சுன்னத் ரவாதிப் சொல்லக்கூடிய தினமும் தொழ வேண்டிய அந்த 12 ரகாயத்தை நீங்கள் தொழவில்லை என்றால் வருஷத்துக்கு 4320 ரகாயத்துக்களை இழக்கிறீர்கள். ஒரு ரக்கா சுனன் ரவாத்திப் வந்து ஒரு நாள் தொழுதாலே ஒரு மாளிகை கிடைக்குது. அப்போ நீங்கள் 4320 தடவை அத்தனை ரக்காயத்துக்களை விட்டால் யோசித்து பாருங்கள் எத்தனை மாளிகைகளை நீங்கள் இழப்பீர்கள் என்று. மேலும் வித்தர் ஒரு ரக்காயை தொழுறோன்னு வச்சுக்குவோம், அதை ஒருவர் விட்டு விடுகிறார் தினமும் சுன்னத்தானே என்று, அவர் 365 ரக்காயத்துக்களை விட்டு விடுகிறார் ஒரு நாளில். மேலும் துஹா தொழுகை, நம் மூட்டுகளுக்கு சதகா கொடுக்கக்கூடிய ஒரு துஹா தொழுகையை ஒருவர் அந்த 2 ரக்காயத்தை தொழாமல் விட்டுட்டார் அலட்சியமாக என்றால் 730 ரக்காயத்துக்களை அவர் இழக்கிறார் ஒரு நாளில். யோசித்து பாருங்கள், மேற்கூறியது வெறும் இந்த 3 விஷயந்தான், வித்தர், துஹா தொழுகை, சுனன் ரவாத்திப். இதை விட்டாலே அவர் 5415 ரக்காயத்துக்களை ஒரு நாளில் விடுகிறார். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, வெறும் 3 தொழுகைக்கே இந்த அளவுக்கு இழப்பீடு நமக்கு. நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது என் அருமை சகோதரர்களே, போய்கொண்டே இருக்கும். 10 வயது, 20 வயது, 30, 40, 50 என்று போகிறதே தெரியாது. ஒரு ஜுமாலேருந்து இன்னொரு ஜுமா எப்படி போகுதுன்னே தெரில, ஒரு ரமதான்லேருந்து இன்னொரு ரமதான் எப்படி போகுதுன்னு தெரில. ஆனால் ஒரு வாரம் போயிடுது, ஒரு மாதம் போயிடுது, கரைந்து கொண்டே இருக்கிறது வயதும் நேரமும் காலமும். அதில் இருக்கக்கூடிய காலங்களை வீணடிக்காமல் இந்த சுன்னத்துகளின் நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும் இன்ஷா அல்லா. வாஜிபாத்தில் ஏற்படக்கூடிய குறைகளை இந்த சுன்னத் தொழுகைகள் மூலமாக தான் அல்லாஹ் மறுமையில் ஈடுகட்டுகிறான்.